புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட நோய்களை பற்றி நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம். ரெஸ்ட்லெஸ் லெக் சின்ட்ரோம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸ்லீப் ஆப்னியானா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே போல் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு இன்சாம்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தூக்கமின்மை அப்படிங்கிறதை பற்றி தான். தூக்கமின்மை அப்படிங்கிறது என்ன? தூக்கமின்மை அப்படிங்கிறது இன்றைக்கு ஒரு நோயுடைய அறிகுறியாகவும் இருக்கலாம், தூக்கமின்மை அப்படிங்கிறது தூக்கமின்மை நோயாகவும் இருக்கலாம். தூக்கமின்மை நோயின்னு சொல்லக்கூடிய இன்சாம்னியா ஐந்து வகைகளாக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று ப்ரைமரி இன்சாம்னியான்னு சொல்லுவோம். அதாவது நேரடியாக தூக்கம் சார்ந்த நோய்களால் நாம் அவதிப்படுவதை ப்ரைமரி இன்சாம்னியா அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாவது செகண்டரி இன்சாம்னியா அப்படின்னு சொல்லுவோம். செகண்டரி இன்சாம்னியாங்கிறது வேறு ஏதேனும் ஒரு காரணம், உதாரணத்துக்கு ஒரு ஆஸ்மா நோய் இருக்குது, இல்லை வந்து ஒரு ரொமட்டாய்டு மூட்டு வலிகள் இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் நம்மை தூங்க விடாமல் நம்மை தடுக்கக்கூடியதுக்கு செகண்டரி இன்சாம்னியா அப்படிங்கிறது பேர். மூன்றாவது பிகினிங் இன்சாம்னியான்னு சொல்லுவோம். அதாவது தூங்குவதற்கு ரொம்ப கஷ்டப்படுறது, ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அப்படி இப்படி திரும்பி திரும்பி கஷ்டப்பட்டு தூங்குறது, ஆனால் ஒரு முறை தூங்க ஆரம்பிச்சிட்டா நல்லா தூங்கக்கூடியது, இதுக்கு பிகினிங் இன்சாம்னியான்னு பேர். நான்காவது மிக்ஸ்டு இன்சாம்னியான்னு பேர். தூங்க ஆரம்பிச்சிருவோம், நடுவில் எழுந்துப்போம், சிரமப்பட்டு திருப்பி தூங்குவோம், திருப்பி நடுவில் எழுந்துப்போம், இதுக்கு மிக்ஸ்டு இன்சாம்னியான்னு பேர். ஐந்தாவது பாரடாக்ஸ் இன்சாம்னியான்னு பேர். போகிறோம், 9 மணிக்கு படுக்கிறோம், படுத்த உடனே கஷ்டப்பட்டு ஏதோ தூங்கிடுறோம், அப்படியே நீண்ட நேரம் தூங்கினது போல் ஒரு உணர்ச்சியோடு எழுந்து பார்த்தா 9:05 தான் இருக்கும், 5 நிமிஷம் கூட நம்ம தூங்கியிருக்க மாட்டோம், ஆனால் நமக்கு ஏதோ ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்கியது போல் ஒரு உணர்வு இருக்கும், அந்த உணர்வுக்கு பிறகு உடனே எழுந்திருவோம், இதுக்கு பாரடாக்ஸ் இன்சாம்னியான்னு பேர். ஸோ இந்த 5 வகையான தூக்கமின்மை இன்சாம்னியா நோய்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கிறத பார்க்குறோம். ஏஜ் குரூப்பை பொறுத்து சிலது பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு வருவதெல்லாம் பாரடாக்ஸ் இன்சோம்னியாவாக இருக்கும். மன அழுத்த நோய்க்கு உள்ளாக இருப்பவங்க, போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி வெளியே வந்தவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த பாரடாக்ஸ் இன்சோம்னியா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த ப்ரைமரி இன்சோம்னியா அப்படிங்கிறது நிறைய நோய்களுடைய வெளிப்பாடாக இருக்கிறத பார்க்குறோம். ஒரு புற்றுநோய் ஏற்படும் போது, ஒரு இதய நோய் ஏற்படும் போது, நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும் போது செகண்டரி இன்சோம்னியா. ஆனால் நோய் என்னங்கிறது வெளியில் தெரியல, ஆனால் தூக்கமின்மை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். செகண்டரி இன்சோம்னியாவை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை, இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கிறத பார்க்குறோம். குறிப்பாக செகண்டரி கோமார்பிடிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயிலிருந்து, இதய நோயிலிருந்து, இரத்த அழுத்த மாறுபாடுகளிலிருந்து, சிறுநீரக செயல்பாடு மாறுபாடுகளிலிருந்து, இன்றைக்கு வேறு ஏதேனும் நோய்க்கு சிகிச்சை எடுத்துக்கொள்வதிலிருந்து நிறைய பேருக்கு செகண்டரி இன்சோம்னியா இருக்கிறத பார்க்குறோம். ஸோ முதல்ல தூக்கமின்மை நமக்கு ஏற்படுது அப்படின்னும்போது முதல்ல தூக்கம் நமக்கு சரியாக இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது நம் எல்லோருடைய கடமையும் கூட. ஏன்னா தூக்கமின்மை அப்படிங்கிறத பெரும்பாலும் இந்தியாவை பொறுத்தவரையிலும் தூக்கமின்மைங்கிறத யாருமே கவலைப்படக்கூடிய ஒரு விஷயமாகவே இல்லை. இன்றைக்கு நிறைய பேரிடத்தில் நான் கேள்விகள் கேட்கும்போது, நல்லா தூங்குறீங்களா? சில நாள் தூங்குவேன், சில நாள் தூங்க மாட்டேன். சில நாள் தூங்க மாட்டிங்கன்னா அன்றைக்கி பகலில் ஏதாவது தூக்கம் வருதா? இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை, நான் வேலைக்கு போகிறேன், அதனால் பகலில் தூங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு 24 மணி நேரம் கூட உறக்கம் இல்லாமல் நாம் வேலை செய்யும்போது உடல் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாகிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? இதுதான் இன்சாம்னியான்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. இன்றைக்கு தூக்கம் சம்பந்தப்பட்ட நிறைய வகைகள் நோய்கள் இருக்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நமக்கு எந்த வகையான தூக்கம் சார்ந்த நோய் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதலை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் ரொம்ப அழகாக அதை குணப்படுத்துவது அப்படிங்கிறது சுலபமான விஷயம். ஆனால் இதை விடுத்து தூக்கமின்மைக்கு ஒரு மாத்திரை எடுத்துக்கொண்டு தூங்குவதால் என்னுடைய தூக்கம் நன்றாக இருக்குமா, தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட நோயால் நான் அவதிப்படுவது குறையுமா, அதனால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகள் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குறையாது. இன்றைக்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய சவால். மனநோயாளிகளுக்கு இன்றைக்கு தூக்கமின்மைக்கான மருந்துகளை நம்ம கொடுக்குறோம். அவர்கள் தூங்குவார்களானா உயிரற்ற ஜடம் போல அவர்கள் படுத்து கொண்டிருப்பார்களே தவிர அவர்களுடைய மனது தூங்கவே தூங்காது. அப்போது ஒரு இன்டியூஸ்டு ஸ்லீப்னு சொல்லக்கூடிய ஒரு ஊக்கமான மருந்துகளை நாம் கொடுக்கும்போது அடுத்த நாள் முழுவதும் அவர்கள் ஒரு அரை மயக்க நிலையிலேயே இருக்க வேண்டிய சூழலுக்கு உள்ளாகிறத பார்க்குறோம். ஸோ இன்றைக்கு தூக்கம் ஏன் ஏற்படவில்லை? காரணம் தூக்க நோய்களா அல்லது உடல் நோய்களா
அல்லது தூக்கம் சார்ந்த நோய்களும் உடல் நோய்களும் சேர்த்தே நம்மை சிரமப்படுத்தி கொண்டிருக்கிறதா, இந்த புரிதல் நமக்கு தேவை. இன்றைக்கு ஆயுர்வேத மருத்துவத்துடைய அடிப்படை சித்தாந்தங்களில் வரும்போது ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது ஜீரணம், உடல் கழிவுகள் வெளியேறுதல், அது கூட முக்கியமானது தூக்கம். இந்த தூக்கம் சரியாக இருந்து உடலுடைய உள்ளுறுப்புகள் சரியாக இருந்து உடலும் மனதும் நன்றாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய விஷயத்திற்குத்தான் நம்ம வந்து ஆரோக்கியம்னு சொல்லுவோமே தவிர, வெறும் டைஜஷன் அண்ட் மெட்டபாலிசம், இரத்த பரிசோதனைகள் நல்லா இருக்குது, உடனே நான் ஆரோக்கியமான மனிதனான்னு கேட்டால் கிடையாது. இன்றைக்கு நாம் அனைவருமே நான் எப்படி அழகாக இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன், நான் என்னுடைய தலைமுடி நன்றாக இருப்பதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன், என்னுடைய உடல் அமைப்பு நன்றாக இருப்பதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன், என்னோடய உடல் கழிவுகள் வெளியேறுவதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன், அதுபோல் ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும் அப்படின்னா நிச்சயமாக தூக்கத்திற்கு நாம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தில் சரிபங்கு இன்றைக்கு தூக்கத்திற்கும் நாம் கொடுத்தோமே ஆனால் இன்றைக்கு தூக்கம் சார்ந்த நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகளை நம்மால் குறைத்து கொள்ள முடியுமேயானால் நிச்சயமாக நாம் சர்க்கரை நோய், புற்றுநோயின்னு சொல்லக்கூடிய வாழ்வியல் முறை நோய்களிலிருந்து மிகப்பெரிய அளவில் குணமாவதற்கு, தடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தூக்க நோய்களை பற்றி கடந்த இந்த நிகழ்வுகள்லாம் நிறைய நம்ம பேசியிருக்கோம். இப்போ நாளையிலிருந்து தூக்கமின்மை நோய்களை எவ்வாறு நாம் தடுக்கலாம், குணப்படுத்தலாம்ங்கிறதை பற்றி விவரமாக நாம் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.